வணக்கம் போன பதிவில் நோய் எதிர்ப்பு சக்தினா உண்மையால் என்ன இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி உடம்புல வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் அழகிய உதாரணத்தோடு நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரப்போகிறோம் அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்மையாலுமே குழந்தைங்களுக்கு எப்படி அதிகப்படுத்துறது என்ன பண்ணினா அல்லது என்ன சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நோய் நொடி வராமல் பாதுகாக்க முடியும் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த அந்தமான் தீவில் நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வருஷமாக வேறு எந்த மனிதங்களோடையும் தொடர்பு இல்லாத ஆதிவாசி மக்கள் குடியிருந்துட்டு வரதா சொல்கிறாங்க இந்த சென்டினல் தீவில் இருக்கிற மக்களை தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெளிநாட்டு ஆசாமி இப்போதைக்கு சமீபத்தில் ட்ரை பண்ணியிருந்துருக்குறாரு ஆனால் இந்த மக்கள் அவரை என்னமோ யாரோ அப்படின்னு நினச்சிட்டு போட்டு தள்ளிட்டாங்க இந்த நம்ம இந்திய அரசாங்கம் இதுக்கு முன்னாடி பல வாட்டி அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்குது ஆனால் எல்லா வாட்டியும் பண்ணு தான் வாங்கியிருக்காங்க கடைசியாக நம்ம அரசாங்கமே அவங்களாவது இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் இல்லாமல் சுதந்திரமாக இருந்துகிட்டு போட்டோம்ப்பா அவங்கள அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டினல் தீவு மக்களை யாரும் தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தடை சட்டம் போட்டுருச்சு இப்போ இந்த வீடியோவுக்கும் இந்த சென்டினல் கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் அதாவது நம்ம மக்கள் சென்டினல் தீவு மக்களை தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது அது என்ன அப்படின்னா அதுதான் நோய் தொற்று அதாவது இந்த மக்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இயற்கையோடு இருந்தாலும் கூட ஐம்பதாயிரம் வருஷமாக எந்த மனித இனத்துக்கூடையும் தொடர்பு இல்லாதனால நவீன கால நோய்களுக்கு அவங்க உடம்புல எக்ஸ்போஷரே சுத்தமாக கிடையாது ஸோ அவங்க உடம்புல இந்த நார்மலாக நமக்கு வர சளி காய்ச்சலை எதிர்கொள்கிறது கூட இந்த மெமரி செல்களோ நோய் எதிர்ப்பு சக்தியோ இருக்காது ஸோ உங்களுக்கு நார்மலாக வர ஒரு ஃப்ளூ காய்ச்சல் வந்தால் கூட அது அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு பரவச்சுன்னா கூட தீவே ஒட்டுமொத்தமாக காலி ஆகிடும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த நவீன கால நோய்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கும் அதனால தான் ஒன்று சொல்லுவாங்க ஆளானப்பட்ட உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டரு நம்ம இந்தியா பக்கம் இந்த பக்கம் வரும்போது மலேரியா வந்து மோஸ்ட்லி செத்து போய்ட்டரான் ஸோ அந்த மாதிரி அர்னால்டு ஜிம்பாடியே இந்தியா வந்தாலும் அவர் மலேரியா மாதிரியான நோய்களுக்கு தக்க பாதுகாப்பு எடுத்தாகணும் ஸோ நீங்கள் வீக் பாடியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏற்கனவே மலேரியக்கான நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் தான் அர்னால்டை விட பெரிய பலசாலி சரி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுறது அப்படிங்கிறது நாலு இலத்தலை மூலிகை சாப்பிட்றதோ அல்லது நாலு டானிக் பாட்டில் வாங்கி குடிக்கிறதோ அல்லது காஸ்ட்லியான பழங்களை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோ கிடையாதுங்க இந்த உணவு முறைகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ரொம்ப உணவு பற்றாக்குறை ரொம்ப மெலிஞ்சு போன குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டம் பேர் வழின்னு நீங்கள் இஷ்டத்துக்கு கண்டதை கொடுத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி வளராதுங்க தொப்ப தான் வயிற்றுல வளரும் அப்போ உண்மையாகவே நோய் சக்தி கூட்டுறதுக்கு என்ன தான் வழி முதல் விஷயம் ஒரு குழந்தைக்கு முதல் ஆறு மாதத்தில் தாய்ப்பாலை சரியாக கொடுத்தாலே அதுதான் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி நான் முன்னாடி சொன்ன இந்த இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக குழந்தை கிடைக்கிறதுக்கு ஒரே வழி தாய்ப்பால் தான் ஏன்னா இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அந்த குழந்தையோட அம்மா பல கிருமிகளை எதிர்கொண்டு அவங்க உடம்புல சேர்த்து வச்ச எல்லா மெமரி பி செல் டி செல் இந்த இம்யூனிட்டி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கருவுக்குள்ள குழந்தைக்கு அது போயிடுது அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த எல்லா எதிர்ப்பு சக்தியும் குழந்தைக்கு கிடைக்குது ஸோ ஒரு ரெண்டு வருஷம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாலே பெரும்பாலான தீவிரமான நோய்களை குழந்தைக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும் அதனால தான் நம்ம சொல்லுவோம் தாய்ப்பால் தான் குழந்தைக்கு முதல் ரெண்டு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய மிக அருமையான தடுப்பூசி அப்படின்னு இந்த நீங்கள் கொடுக்குற வேறு எந்த பவுடர் பாலோ மாட்டுப்பாலோ ஒத்த மாட்டுப்பாலோ நாட்டு மாட்டுப்பாலோ எதுவுமே தாய்ப்பாலுக்கு நிகர் ஆகாது ரெண்டாவது உணவு வகைகள் அதாவது இந்த இன்னியன்ட் இம்யூனிட்டி இதெல்லாம் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு நம்ம உணவில் சில சத்துக்கள் தேவை அதாவது நிறைய வைட்டமின்கள் மினரல் அதாவது தாது பொருட்கள் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப தேவை இதுக்கெல்லாம் வந்து நிறைய பழங்கள் சாப்பிட்ணும் கீரை சாப்பிட்ணும் நட்ஸ் வகைகள் சாப்பிட்ணும் இதெல்லாம் நான் சொன்ன தேவையில்லைங்க எங்கள் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஆயமாகவே சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கதைலாம் ஆனால் பெரும்பாலான மக்கள் கவனம் செலுத்தாமல் மறக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா புரதம் அதாவது புரோட்டீன் அதாவது இந்த புரத வகைகளை தான் நம்ம மக்களுக்கு ஜீரணாகாது இதெல்லாம் வந்து குழந்தைக்கு சேராது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் இந்த புரதங்களில் இருந்து தான் நம்ம எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிற எல்லா ஆன்டிபாடிஸ் இம்மினோக்ளோப்ளின்ஸ் எல்லாமே வந்து தயாராகுது ஸோ அசைவக்காரங்க போதிய அளவுக்கு தினம் தினம் முட்டை அசைவம் இந்த மாதிரி நிறையா வகையான உணவுப் பொருட்களை கொடுக்கலாம் சைவக்காரங்க தினம் தினம் பருப்பு வகைகள் கடலை வகைகள் பயிர் வகைகள் அப்புறம் இந்த நிலக்கடலை நட்ஸ் வகைகள் இந்த மாதிரியான பன்னீர் மாதிரியான உணவுகள் இதெல்லாம் வந்து தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம் புரதம் தேவையான அளவு கொடுத்தீங்கன்னாவே நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பெரும் பக்கபலமாக இருக்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் சும்மா இட்லியும் தோசையும் கொடுத்தீங்கன்னா உடம்பு தான் குண்டாவாங்க குழந்தைங்க மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் எக்ஸ்போஷர் அதாவது எதிர்கொள்ளுதல் அதாவது ஒரு குழந்தைக்கு இந்த அடாப்டிவ் அல்லது அக்யேட் இம்யூனிட்டின்னு சொல்லப்படுற இந்த மெமரி இம்யூனிட்டி எல்லாம் இத் முக்கியமாக தீர்மானிக்கிறது எத்தனை முறை அந்த குழந்தை பலவிதமான நோய் கிருமிகளை எதிர்கொள்ளிருக்கு அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு ஹைஜீன் ஹைபாத்திசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோங்க அதாவது சின்ன வயசுலேருந்து எந்த குழந்தை பெருசாக எந்த விதமான நோய் கிருமிகளையும் எதிர்கொள்ளாமல் வளருதோ அந்த குழந்தைக்கு தான் நோய் சக்தி ரொம்ப குறைவாக இருக்குமா அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கு தான் அலர்ஜி ஆட்டோ இம்யூன் வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நோயெதிர்ப்பு சக்தியில் வர குளறுபடினால் வர நோய்கள் அதிகமாக இருக்குமா அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா குழந்தைங்க வசதி இல்லாத குழந்தைங்க தெருவில் வளருவாங்க கீழே விழுவும் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க அஸ்தமான தண்ணீரை குடிப்பாங்க ஆனால் பெருசாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப சுத்தபத்தமாக வசதி உள்ள குழந்தைங்க வளருவாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் சளி காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போயிட்டுருப்பாங்க இதுதான் ஹைஜின் ஹைப்பாத்திசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு அர்த்தம் உடனே நீங்கள் கண்ட தண்ணியை குடிங்க கீழே போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறது இல்லை அதாவது நோய் கிருமியை எதிர்கொள்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை சரியான சிகிச்சை எடுத்துக்கங்க இந்த நோய் கிருமி வர தான் உங்கள் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நிறைய பெற்றோர்கள் அடிக்கடி கேட்குற கேள்வி இதுதாங்க மாதம் மாதம் குழந்தைக்கு சளி பிடிக்குது காய்ச்சல் வருது இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு டானிக் கொடுங்க மருந்து கொடுங்க என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லுங்கள் சத்தானதாக எதாவது சாப்பாடு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க அவங்களுக்கு திருப்பி திருப்பி நான் தினம் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதாங்க நல்லா ஞாபகம் ஞாபகத்துக்குங்க நோயே வராமல் தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது என்னது நோயே வராமல் தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது ஒவ்வொரு நோய் வர வர அந்த குழந்தைக்கு உடலில் உருவாகிற ஞாபக சக்தி தான் உண்மையான நோய் எதிர்ப்பு சக்தி இந்த ஞாபக சக்தி வளர வளர இந்த குழந்தை ஒவ்வொரு கிருமியாக எதிர்கொள்ள எதிர்கொள்ள தான் உண்மையான எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தை ஏஜ் ஆக ஆக கிடைக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வயசு வரைக்கும் அடிக்கடி சளி காய்ச்சல்னு இருக்கிற குழந்தைங்க ஒரு அஞ்சாறு வயசுக்கு மேலே இந்த சளி காய்ச்சல் வர ஃப்ரீக்குவென்சி எல்லாமே குறைஞ்சிடும் இது தான் அடாப்டிவ் இம்யூனிட்டி ஸோ வருஷத்துக்கு ஒரு ஏழு எட்டு வாட்டி சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது இல்லை ரெண்டு மூணு வாட்டி வயிற்றால் போகிறது வாந்தி வர்றது இதெல்லாம் சகஜமாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து தான் பின்னாடி அவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்க போகுது இதுவே வராமல் அவங்களுக்கு நோயெதிர்ப்பு சக்தி உருவாகவே உருவாகாதுங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற பேர் வழி அப்படின்னு கண்ட டானிக்கு மருந்து மூலிகை அப்படின்னு உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க கடைசியாக இருக்கவே இருக்குது தடுப்பூசி உயிர்கொள்ளி நோய்களை தடுக்கிறதுக்கு இந்த தடுப்பூசியோட வேலை ரொம்ப முக்கியம் இதை மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நோய்களை மட்டும்தான் இப்போதைக்கு தடுப்பூசியால் தடுக்க முடியுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி தடுப்பூசி போட்டால் உலகத்தில் எந்த நோயும் வராதுன்டெலாம் கிடையாது இதை தவிர இன்னும் ஆயிரக்கணக்கான பேக்டீரியாக்கள் வைரஸுகள் உலகத்தில் உலாகிட்ருக்கு ஸோ இதுக்கெல்லாம் எப்படி நோய் சக்தி வரும் இயற்கையாக இந்த நோய் கிருமிகளை நம்ம எதிர்கொண்டால் இயற்கையாகவோ அல்லது சிகிச்சையோட உதவியோடவோ இந்த நோய் சக்தி ஒவ்வொரு வாட்டியும் உடம்புல உருவாகும்போது தான் குழந்தைங்க வளர வளர இதுக்கு உண்மையான இம்யூனிட்டி கிடைக்கும் எனவே ஒத்த வார்த்தையில் சொல்லணுன்னா நோயெதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எந்த விசேஷமான மூலிகையிலையோ மருந்துலேயோ இல்லை உணவு வகைகள்லையோ கிடையாதுங்க உங்கள் குழந்தையோட உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது உங்கள் குழந்தைய ஆரோக்கியமாக வளர்த்துங்க ஒவ்வொரு நோய்கள் வரும்போது நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும் அவங்க ஆரோக்கியமாக வளர்ந்து தேவையான சக்தியை கட்டாயம் அவங்க பெறுவாங்க மேலும் இது மாதிரி பயனுள்ள நிறைய மருத்துவ விஷயங்களை பற்றி பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சேனலுக்கு நன்றி